ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகா பெரிவா ஒரு முறை வடதிசை பக்கம் யாத்திரை போயிருந்தார் அவர் தினமும் வழிபடுற சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு ஒரு வட இந்தியர் நிறைய பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தார் பால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே பெரியவா சுற்றி முத்தும் பார்த்தார் ஒரு ஓரமாக ஒரு முதியவர் கையில் ஒரு சின்ன கூஜாவை சென்றிருந்தார் அவர் கூப்பிட்ட பெரியவா அந்த கூஜாவை திறந்து பார்த்தார் அதில் பால் இருந்தது அந்த பாலை மட்டும் சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தினார் எல்லாம் முடிஞ்சது பிரசாதம் வாங்கிச்சு தான் கொண்டு வந்த பாலை சேர்த்துக்காததை பற்றி அந்த வட இந்தியர் கேள்வி கேட்டார் அதுக்கு பெரியவா இவ்வளவு பாலை எப்படி கறந்தான்னு கேட்டார் மிஷின் மூலமாக தான் கறந்தான்னு வட இந்தியர் சொன்னார் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் கறக்கிற பால் தான் அபிஷேகத்துக்கு உகந்தது நீங்கள் கொண்டு வந்த பால் மிஷினில் கறக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுதான் அந்த பால உபயோகப்படுத்தலை கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணினாலும் கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி அதுக்கப்புறம் கறந்த பசும்பால் தான் உயர்ந்ததுன்னு சொன்னார் மிஷினில் கறந்த பசும்பாலுக்கே இந்த கதைன்னா இந்த காலத்தில் பயன்படுத்துகிற பாக்கெட் பால பற்றி பெரியவா என்ன சொல்லியிருப்பார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஸ்ரீ காஞ்சி பெரியவரால் அருளி செய்யப்பட்ட மிக எளிய வெறும் ஒன்பது வரிகளை மட்டுமே கொண்ட முப்பது வினாடிகளில் சொல்லி முடித்து அனைத்து பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒன்பது வரிகளை மட்டுமே உடைய ராமாயணம் உங்களுக்காக உலக நன்மைக்காக இதோ ஸ்ரீராமம் திலகம் சிவதனுசாகிரிகத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேய வைதேகி மனோகரம் சைன்ய சேவிதம் வானரசைன்யசேவித்தம் காரியானுகூலம் சததம் பாலயமாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இவ்வளவுதான் ஸ்லோகம் இது பெரியவா